ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நவராத்திரி ஆரம்பம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு நவராத்திரி ஸ்பெஷல் விலாக் தான். நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு இல்லைங்களா, வடக்கு கோபுரம். அங்கேருந்து இடது பக்கம் ஸ்ரீ ராதா ஃபேன்சின்னு ஒரு கடை இருக்குது. சின்ன கடை தான், ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. அங்கே விலையும் ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. இந்த வருஷத்துலேருந்து நானும் குழு வைக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேங்க. அதுக்காக முதல்ல ஒரு சிம்பிளாக ஒரு மூணு படி மட்டும் வச்சு கொலு வைப்போம் அப்படின்றதுக்காக கொலு வாங்க வந்தேங்க. சரி, அதை உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு நினச்சி வீடியோ எடுத்தேன். நிறைய செட்டு இருந்துச்சு, நிறைய கிருஷ்ணர் சிலைகள் இருந்துச்சு, நல்ல அழகழகான சிலைங்க இருந்துச்சுங்க. அதே மாதிரி நம்ம தலையாட்டி பொம்மையும் நிறைய இருந்துச்சு. எது வாங்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸ் தாங்க. இங்கே பாருங்கள், கல்யாண செட்டு ஒன்று இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து நம்ம கார்த்திகை பெண்கள் செட்டுங்க. இது வந்து நம்ம முருகரை வளர்த்தார் இல்லையா, வளர்த்தாங்க ஆறு பேர், அவங்கள தான் கார்த்திகை பெண்கள்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு கல்யாண செட்டு இருக்குது. இது வந்து ராமர் செட்டுன்னு சொன்னாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. நம்ம நரசிம்மர், இங்கே பாருங்கள் கும்பகர்ணர் இருக்கார். அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி சிலை இருக்குது. நம்ம வாலில் மாட்டிக்கிற மாதிரி நிறைய பீசஸ் இருந்துச்சு. விநாயகர், அப்புறம் அம்மனோட முகம் இருந்துச்சு. நிறைய சிலைகள் இருந்துச்சுங்க. எனக்கு வந்து இந்த தலையாட்டி பொம்மை ரொம்பவே பிடிச்சது. அப்புறம் தசாவதார செட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் கூட இந்த கடையில் இருந்துச்சுங்க. இந்த தட்சிணாமூர்த்தி செட்டு கூட ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த சிலை சின்ன கடையாக இருந்தாலுமே நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து பெய்டு ப்ரமோஷன்லாம் கிடையாதுங்க, எனக்கு பிடிச்சிருந்தது. இங்கே பாருங்கள், இந்த சாப்பாடு செட்டான் ரொம்ப அழகாக இருக்குது. இது எல்லாமே நல்ல ரீசனபிள் ப்ரைஸ் தாங்க. இங்கே பாருங்கள், லக்ஷ்மி நரசிம்மரோட சிலை. இங்கே பாருங்கள், நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸும் இருந்துச்சு. சரி, இந்த கடையில் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, அதனால தான் அது உங்களோட ஷேர் பண்ணலான்னு. இங்கே பாருங்கள், பத்து தல ராவணன் சிலை, ஹனுமாரோட சிலை, இந்த கிருஷ்ணர் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் பாருங்கள், சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க இவங்க. அது மட்டும் இல்லாமல் காட்டன் சாரீஸ் இது எல்லாமே சேல் பண்ணுறாங்க, எல்லாமே கம்மி விலையிலேயே கொடுக்குறாங்க. எல்லா கலெக்ஷன்ஸுமே வச்சுருக்காங்கங்க, நிறைய பொம்மைங்க வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நிறைய காட்டன் சாரீஸ் இருக்குது. நீங்கள் தாராளமாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை விசிட் பண்ணுங்கள். நான் முதல்ல வைக்கிறதுனால ஒரு செட்டு வாங்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். எனக்கு ரொம்ப அழகான செட்டு கிடச்சிது. வீட்டுக்கு வந்துட்டோங்க, நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எனக்கு. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் குழு வைக்கிறது, தனியாக குழு வைக்கிறது. பேக்கிங்கும் ரொம்ப நல்லா பேக் பண்ணி தராங்க, சேஃப்டியாக இருக்குது, பத்திரமாக நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். குவாலிட்டியும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. முதல்ல நான் என்ன வாங்கினேன் அப்படின்னா, நம்ம மீனாட்சி அம்மன் சிலை தாங்க. பச்சை சிலை கட்டிகிட்டு இருக்கிற சிலையை வாங்கினா வீட்டில் அமைதி நிலவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நான் வாங்கினது அஷ்டலக்ஷ்மி செட்டுங்க.
முத முதல்ல வைக்கிற லக்ஷ்மியோட இதுதான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பார்க்க நல்ல பார்வையாக இருந்துச்சு, விலையும் ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. அஷ்டலக்ஷ்மி செட்டை நான் வாங்கிட்டேங்க. இதுதான் நான் முதல்ல கொலுவில் வைக்க போகிறேன். பாருங்கள், பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து என்னோடய அத்தை எனக்கு வந்து கொடுத்தது. இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. கிரிக்கெட் செட்டு, கிருஷ்ணர் சிலை, சின்ன மீனாட்சி அம்மன் சிலை, நம்ம விநாயகர் சிலை, அவங்கக்கிட்ட இருந்தது கொடுத்தாங்க. இந்த மரப்பாச்சி பொம்மை ரெண்டும் என்னோடய கல்யாணத்தப்போ எனக்கு எங்கள் வீட்டிலருந்து கொடுத்தது. பாருங்கள், அழகாக வச்சுட்டேன். இது என் பொண்ணு பண்ண வேலைங்க. அவளோட பொம்மையும் நான் வைப்பேன் அப்படின்னு நடம் பிடிச்சி கொண்டு வந்து வச்சுருக்கா. அவளோட அழகான குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து என்னதும் வெய்மான்னு சொல்லி அடம் பிடிச்சா, அதனால் அவளோடதையும் வச்சுருக்கேன். அவளை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுத்தாங்க குட்டி குட்டியாக இருக்கிறது. பாருங்க, அம்மனோட முகம் ரொம்ப நல்லா இருக்கு. சரி, ஃபஸ்ட்டு வைக்கிறோம், ஒரு மூணு படி மட்டும் வைப்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஒரு செட்டு மட்டும் வாங்கினேன் இந்த வாட்டி. அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் நிறையா வாங்கலான்னு இருக்கேன். நம்ம மீனாட்சி அம்மன் சிலை பாருங்கள், பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப திருப்தியாக இருக்குது எனக்கு. இது எல்லாமே கிரிக்கெட் செட்டுங்க. பின்னாடி இருக்கிறது விநாயகருக்கு பின்னாடி இருக்கிறது. ஓரளவுக்கு இந்த வாட்டி வச்சுருக்கேங்க. ரொம்ப ஆசைப்பட்டு தான் இந்த வருஷம் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இனி வருஷம் வருஷம் நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன். வருஷம் வருஷம் இனி பொம்மைகள் வாங்க வாங்க அப்படியே பொம்மைகள் எல்லாம் சேரும். முதல்ல லக்ஷ்மி வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் நான் அஷ்டலக்ஷ்மி செட்டு வாங்கினேன். பாருங்கள், ஓரளவுக்கு நான் செட் பண்ணிட்டேன். நீங்கள்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்றத எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது டிப்ஸ் கொடுக்கணுன்னாலும் கொடுங்க, கண்டிப்பாக நான் அதை வந்து நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக அதை மாற்றி செய்கிறேன். பாருங்கள், இப்போ ஓவரால் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு இந்த வருஷம். சிம்பிளாக செஞ்சாலும் நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்க. என் பொண்ணு ரொம்பவே என்ஜாய் பண்ணா, அவள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இந்த மாதிரி. பாருங்கள் ஓவரால் செட் எப்படி இருக்குது அப்படின்னு. மறக்காமல் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.